கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். சிவர்ணா சார்பாகிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தேவன் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே குடுதியுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளைக்கு நன்றி. இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க ஆண்டவரே. உடைந்த உள்ளத்துக்கு நொறுங்குண்ட ஆவிக்கு சமீபித்திருக்கிற தேவன், எந்தெந்த உள்ளத்துக்கு என்னென்ன ஆகாரமும் நீர் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நம் தியானத்துக்கு என்று திறந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நேராக கடந்து போவோம். நீதிமானாகிய யோசேப்பை குறித்து. ஹல்லேலூயா. நீதிமானாகிய யோசேப்பை குறித்து. வேதத்தில் அநேக நீதிமான்கள் உண்டு. அவிதமாகவே வேதத்தில் யோசேப் என்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் பத்து பேருக்குள்ள இருக்காங்க. இருந்தாலும் பழைய ஏற்பாட்டின் யோசேப்பாகிய அவிதமாக யோசேப் என்று சொன்னால், அவிதமாக யோசேப் என்றால் வளர்ச்சி என்று அர்த்தம். அல்லேலூயா. அவிதமாக பழைய ஏற்பாட்டிலே அவிதமாக யோசேப் என்கிற ஒரு அருமையான மனுஷன் உண்டு. யோசேப் அவிதமாக யாக்கோபுடைய 11வது மகனாகிய யோசேப் அவ்விதமாக யோசேப்பு. புதிய ஏற்பாட்டிலே கன்னிகையாகிய மரியாளுக்கு என்று நியமிக்கப்பட்ட யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து தான் நாம் பார்ப்போம், வாசித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, உண்மையாகவே இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். உண்மையாய் கன்னிகையாகிய மரியாளுக்காக நியமிக்கப்பட்ட யோசேப்பு. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் நன்றாய் பாருங்க. யோசேப்பு அவிதமாக ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள் என்று சொன்னால், பலவிதமான உலக ரீதியாய் பார்க்கும்போது பலவிதமான காரியங்கள், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாவற்றும் அவர்களை மனதில் நினைக்காதபடி யோசேப்பின் முதல் காரியத்தை நான் வாசிப்போம். 1வது பாயிண்ட்டு மத்தி எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு உண்மையாக யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, முதலில் யோசேப்பு நீதிமான் என்று அவிதமாக என அன்பான தேவஜனமே, யோசேப்பு நீதிமான். ஹல்லேலூயா. யோசேப்பு நீதிமான் என்று அவிதமாக காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பின் நீதி சுயநீதி அல்ல, சுயமான நீதி அல்ல, தேவ நீதியா இருக்கிறது. பாருங்க, இங்க பார்க்கிறோம், அவளை தள்ளிவிட மனதில்லாமல் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்பு நீதிமானா இருக்கிறதுனாலே அவளை தள்ளிவிடாமல், தள்ளிவிடத்துக்கு மனதில்லாம காணப்பட்டார் என்று இங்க வேதம் அருமையா சொல்கிறது. உண்மையா எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசேப்பு எவ்வளவு நீதி உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதி ஆனால் என்று சொல்லி கேள்விப்பட்டு தள்ளிவிட மனதில்லாமல் ஒரு நீதிமான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவ நீதி அவிதமாக சுயமான நீதி கிடையாது, தேவ நீதியுடவராக இருக்கிறபடியால் கர்த்தருடைய காரியத்துக்காக அவர் அமைதியாய் காத்து கொண்டிருக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகும். நம்ம எல்லாரும் அழுக்கான கந்தைகள், நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையா இருக்கிறதா? ஆம். என கண்பான பிள்ளையே, நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பாக ஒரு காலம் தேசிப்பு நீதிமான். ஆனா ஆண்டவர், என்னுடைய நீதி ஒன்றுமல்ல. தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவன் உண்மையை தன் சுயமான நீதிக்குள்ளாய் காணப்படாதபடி தேவ நீதிக்குள்ளாய் யோசேப்பு காணப்பட்டார். நம்ம எல்லாரும் உண்மையாகவே தொடர்ச்சி போட்ட கந்தை போல இருக்கிறோம். நம்முடைய நீதியெல்லாம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேக சொன்னான், நீதியமான நான் பரிசுத்தவான் அப்படின்னு. எனக்கு அன்பான தேவன், ஆனால் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, தன்னை நீதி காண்பித்துக் கொள்ளவில்லை. ஆனால் யோசேப்பு நீதிமான் என்று சொல்லி அவன் நீதிமானா இருக்கிறதுனால தான் தன் மனைவியை தள்ளிவிடாதபடி தன் மனதிலே அவன் அவிதமாய் காணப்படுகிறத பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18:21. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாது,
தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. கூடி வரும் முன்னே பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டதாம். என கண்பான தேவச்சனமே, உலகத்திலே ஒரு ஒரு கன்னி பெண்ணி, ஒரு அருமையான வாலிப சகோதரி கர்ப்பவதியானால் எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்களையும் இன்னாருக்கு இன்னாரு நியமிக்கப்பட்டாச்சு. ஏன் இந்த பிள்ளை இப்பேற்பட்ட காரியம் அடைந்தது என்று சொல்லி பலவிதமான காரியங்கள், பலவிதமான கொலாப்ஸுங்க, எத்தனையோ காரியங்கள். ஒரு அருமையான வாலிப சகோதரிக்கு எத்தனை சூழ்நிலைகள் வரும் பொழுது, சூழ்ச்சிகள் வரும் பொழுது, எத்தனை சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த அருமையான மரியாளும் சோர்ந்து போல கர்த்தருடைய சித்தத்துக்காய் காத்திருந்தா நியமிக்கப்பட்ட யோசேப்பு கூட அதை அபார்த்தமாய் எண்ணிக்கொள்ளாதபடி, அதை தவறாய் நினைக்காதபடி கர்த்தருடைய சித்தம் என்னது என்று சொல்லி நீதிமானாய் தேவ நீதிக்காய் காத்திருந்தார். அப்போ யோசேப்புக்குள் முதலாவது பாருங்க, யோசேப்பு விதமாக நீதிமானாகிய யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்குள் முதல் நீதிமானாய் காணப்பட்டா, அதுவும் தெய்வ நீதியுள்ள மனுஷனாய் முதலாவது காணப்பட்டான். இரண்டாவதாக பார்க்கிற யோசேப்பை குறித்து, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்காக யோசேப்பு காத்திருந்தான். நீதிமானாகிய யோசேப், நீதியுள்ள யோசேப், தெய்வ நீதியுடைய இந்த யோசேப் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், என கண்பான தேவ ஜனமே, முதலாவது நாம் பார்த்த பாயிண்ட் என்னவென்று சொன்னால் யோசேப்பை குறித்து, யோசேப் ஒரு நீதிமான். அது சுயநீதி அல்ல, அது உலக ரீதியான நீதி அல்ல, தெய்வ நீதியுள்ள மகனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய சித்தத்துக்காய் நீதியோடு காணப்பட்ட. இப்போ பார்ப்போம் ரெண்டாவதாக கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என கண்பான தேவஜனம், இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்காக விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தான். யோசேப்பு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அவிதமாக ஆவியானவர் எப்பொழுதும், ஆவியானவருக்கு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் நடத்துதல், எப்பொழுதும் ஆவியானவருக்கு உள்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, அவர் என்ன பேசுகிறாரோ அதற்கு உள்பட்டு மனசாட்சிக்குள்பட்டு மனசாட்சிக்கு விரோதமாய் நடந்து கொள்ளாதபடி மனசாட்சி கவிதமாக உள்பட்டு கீழ்ப்படிந்து வந்து கொண்டிருந்தார். கீழ்ப்படிதல், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல், மனசாட்சிக்கு விரோதமாய் நடக்காதபடி தேவ பயமுள்ளவர், பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட தேவ சத்தத்துக்காய் காத்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யோசேப்பு தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தார், தேவனுடைய சமூகத்தினை காத்திருந்தார். இரண்டாவது யோசேப்புக்குள் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிந்தார், ஆவியானவருடைய நடத்துறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என கண்பான தேவ ஜனமே, மத்தேயு 2:13 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு. ஹல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், தேவ சித்தத்தை செய்ய முன் வந்தான். ஆபிரகாம் தேவன், தேவ தூதன் யோசேப்போடு பேசுற பிள்ளையை எடுத்து கொண்டு போய், ஏரோது பிள்ளையை சாகடிக்க போகிறா, நீ எழுந்து அவிதமாக எகிப்துக்கு நான் உனக்கு சொல்லும் வரைக்கு நீ அங்கிருந்து வராதே. ஆமென. கண்பான தேவஜனமே, எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள அருமையான யோசேப்பாயிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆவியின் நடத்துறது, அநேகருக்கு ஆவியின் நடத்துறது இல்லைங்க. பரிசுத்தாவியர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய சொல்லுகிறார், செய்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஏராளமான ஜனங்கள், குறைவு. ஜெபிக்கிற பிரதர்கள் கிடையாது, ஜெபிக்கிற சகோதரிகள் கிடையாது. ஜபத்தோடு அமர்ந்த தேவ சித்தம் என்னது என்று அறியத்தக்கதான மக்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு தேவ சித்தம் என்னது என்று அன்றாட காத்திருந்தா, தேவ சித்தத்தின் நடக்க பிரயாசப்பட்டா, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தார் தன்னை. இயேசுப்புக்குள் ரெண்டாவது பாயிண்ட்டு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா. பரிசுத்த ஆவியானவரோடு பேசும் பொழுது, வார்த்தையை கொண்டு பேசும் பொழுது, தீர்க்க தரிசனமாக பேசும் பொழுது, கர்த்தர் ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நீ படித்து கொண்டிருக்கும் போது பேசும் பொழுது நீ கீழ்ப்படுகிறாயே என கண்பான தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு உண்டா, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துறது நமக்கு உண்டா, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற தன்மை நமக்கு உண்டா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தாவி பெற்று மூன்றாவதாக வாசிப்போம் பிரசங்கி 5:3. தொல்லையின் திரைச்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரைச்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும்.
எனக்கு அன்பான தேவச்சனமே, இங்க மூன்றாவதாக பார்க்கிறோம், மூன்றாவது யோசேப்பின் அவிதமாக மௌனமாயிருந்தான். அல்லேலூயா. மௌனமாயிருந்தால் பதில் ஒன்றும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாசித்து பாப்ப. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையுமாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயிருக்க கடவார். அல்லேலூயா. இன்னைக்கு கோபிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பேசுகிறதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு. ஆண்டவர் பாருங்க, எல்லாருக்குமே ஒரு வாய் ரெண்டு காது கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வாயும் ரெண்டு காது கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை ரெண்டு வாய் ஒரு காது வச்சிருந்தா மனுஷனை பிடிக்கவே. இந்த ஒரு வாய் வைத்துக்கொண்டு அநேகர் நான் ஸ்டாப் பேசுவாங்க, கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்க. பெருமையான வார்த்தைகள், பெருமையான பேச்சுகள், தேவையற்ற வார்த்தைகள் இன்னைக்கு பேசினாங்கன்னா நான் என்னுடைய காரியம் என்று சொல்லி பேசுகிற மக்கள் இன்னைக்கு ஏராளம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, ஏன் ஒரு வாய் ரெண்டு காது கொடுத்தாருன்னா, நாம் பேசுகிறதற்கு நிதானமாக இருக்கணும், கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். யோசேப்பு கர்த்தருடைய சத்தத்துக்கு தீவிரமாக இருந்தார். அவர் மௌனமாக இருந்தார், பதிலொன்றும் சொல்லவில்லை. எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்படி நடக்கும்னு ஒரு வார்த்தை கூட பேசல. யோசேப்புடைய வாழ்க்கையிலே மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர் மௌனமாக இருந்தார், தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற மனப்பக்குவம் உனக்கு இருக்கா? யோசேப்பை குறித்து பார்க்கிறோம் இந்த மாலை வேளையில். எவ்வளவு அருமையான குணாதிசயங்கள். மரியாதை குறித்து பேசுவோம், மரியாதை குறித்து பார்ப்போம். மரியாதை ஒரு கன்னிகை, ஆம், உலக ரட்சகரை பெற்றெடுத்தார் என்று. ஆனால் யோசேப்பு அதை ஏற்றுக்கொண்டு மௌனமாயிருந்த தேவ சித்தத்தை அறிந்ததினால தான் இன்றைக்கு யோசேப்பு குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை இங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் மௌனமாயிருந்தார், பதிலொன்றும் பேசவில்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆமாம், பேசுகிறதற்கு என்ன பண்ணணுமா, தாமதமாய், கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கிறன்ற வார்த்தையின்படி வர்றாங்க நடந்து கொண்டார். அவர் அதிகமாக பேசல, எல்லாவற்றையும் நிதானித்து கேட்டதாக நாம் பார்க்கிறோம். 4 நாம் பார்க்கிறோம், மத்திய எழுதின சுவிசேஷம் 1:25. அவர் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாத இருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு தேவ பிள்ளையே, இங்க பார்க்கிறோம் யோசேப்பு பரிசுத்தமானவர், பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. யோசேப்பு பரிசுத்தம் உள்ளவர், இச்சையடக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆவின் கனி உள்ளவர், பரிசுத்தமான அவிதமாக நான் பரிசுத்தத்தினால் தன் வாழ்க்கையை காற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. என கண்பான தேவ சனமே, எத்தனை பரிசுத்தம் உள்ளவர், இச்சையடக்கம் உள்ளவர். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் பாவம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், அவள் பிள்ளையை பெருமளவும் அவளை அறியாத இருந்தார். எத்தனை பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வ மனுஷன் யோசேப், எத்தனை பரிசுத்தம் உள்ள தெய்வ மனுஷன் யோசேப். என கண்பான தேவ சன்னமே பாருங்க, இங்க பரிசுத்தத்தை காத்து கொண்டா இச்சை அடக்கம் உள்ளவராய் இருந்தால். அல்லேலூயா. கனி, இச்சை அடக்கம் உள்ள கனி என்ற அந்த கனி உள்ளவராய் பரிசுத்தமான நாள் அவிதமாக தேவனுக்காக என்ன பண்ணினா, காத்து கொண்டிருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யோசேப்புக்குள் எவ்வளவு அருமையான குணாதிசயங்கள். கலத்தியர் 5:23 வாசிப்போமா? சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளை விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சாந்தம், இச்சை அடக்கம், இந்த இச்சை அடக்கம் என்ற கனியுடையவராய் யோசேப்பு இருந்தார். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான நியமனம் ஒன்றுமில்லை. அப்போ இச்சை அடக்கம் உடைய ஒரு யோசேப்பாய் காணப்பட்டா. உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இச்சை அடக்கம் உண்டா? எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, யோசேப்பு குறித்து நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாடின் யோசேப்பை 4 நான் உங்களுக்கு முன்பாக வைத்து, எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசேப்பு நீதிமான் என்று சொல்லி அல்லேலூயா நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய நீதி சுயநீதி கிடையாது, தேவ நீதியாய் காணப்பட்டது. 2வதாக யோசேப்பு உண்மையாக தேவனுடைய வார்த்தைக்கு அவிதமாக கீழ்ப்படைந்தார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தா, விசுவாசமா ஏற்றுக்கொண்டா. ஆவியானவர் தன்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படி தன்னை ஒப்பு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, 3வதாக யோசேப்பு ஒரு வார்த்தை கூட துணிகரமாய் பேசவில்லை. தேவ சத்தம் எப்படி வருகிறதோ
அப்படி செய்தார். அவர் உண்மையாக பேசுகிறதில் நிதானமுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார். கேட்கறதில் தீவிரமாய் ஓய் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரு, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதன் மூலமா என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்கறதுல ரொம்ப தீவிரமாய், ஹலலூயா, ரொம்ப தீவிரமாய் காணப்பட்டார். ரொம்ப மௌனமான ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில சில பேர் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம பதில் ரிப்பீட் பண்றதுக்கு உள்ளாகவே அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. இல்லைங்க, இருங்க இருங்க, நான் சொல்றது கேளுங்கன்னுவாங்க. ஆனா யோசேப்பு தேவாவியானவர், பரிசுத்தாவியான தேவதூதர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தா. நான்காவதாக பார்க்கிறோம், யோசேப்பு பரிசுத்தமுள்ளவர், இச்சையடக்கமுள்ளவர். வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு இச்சை அடக்கத்தோடு வாழுகிறார்களா? எப்படி மனம் போன போக்கிலே, ஐயோ தன் உள்ளம் போன போக்கிலே இந்த உலகத்திலே ஆடம்பரமாய் உல்லாசமாய் திரிகிறார்கள். வாலிப செல்வங்களை பார்க்கும் பொழுது பயங்கரமா இருக்கிறதுங்க, கோராமையா இருக்கிறதுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு அடக்க வடக்கம் இல்லை, தேவ பயம் இல்லை, பெற்றோர்களுடைய பயம் இல்லை, ஓ சமுதாயத்தில் மக்கள் பார்க்கிறாங்கன்ற பயம் இல்லை. இப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கின்ற அன்பான வாலிப செல்வங்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டு உங்கள் மனத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு அருமையான யோசேப் வாலிபர் தான், அவர் திருமணம் ஆகாத மனுஷன், நியமிக்கப்பட்டது அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு அழகா தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டார், இச்சை அடக்கமுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார். நான்கு காரியங்கள் யோசேப்பை அவிதமாக குறித்து உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதுல ஏதாகிலும் ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய சித்தத்தை நான் அறியாதபடி, என் சுய நீதியோடு கூட தேவ பக்தி இல்லாதபடி, பரிசுத்தமுள்ளவளாய் காணப்படாதபடி, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, நான் இச்சை அடக்கமுள்ளவளை காணப்படாதபடி இருக்குமேயானா, இந்த நாளில் நம்முடைய சத்தத்தை கேட்ட நான் என்னை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்பாயா? கர்த்தருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற, உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிற, தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிற, உனக்கு நீதி உள்ள மகளாய் மாற்ற வல்லவராயிருக்கிற, பரிசுத்தமுள்ள மகளாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீயும் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மகளாய், ஒரு யோசனைப்பு போல நீதிமான் மகள், நீதிமான மகளாய் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹலிலூயா. இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொடுக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஐயோ என் உலக என் குடும்பத்திலே எப்பேற்பட்ட நீதி இல்லையே, பரிசுத்தம் இல்லையே, தேவ பயம் இல்லையே என்று சொல்லி யோசிக்கிறாயா? முழங்காலிட்டு செபி. ஆண்டவரே, யோசனைப்பு போல நீதிமானானாய் வாழ வேண்டும், யோசனைப்பு போல ஜெபிக்கிற மனுஷனாய் வாழ வேண்டும், யோசனைப்பு போல கீழ்படுகிறவளானாய் வாழ வேண்டும், யோசனைப்பு போல ஆண்டவரை மௌனமாய் விட சத்தத்துக்கு கீழ்படுகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே கேட்பாயா? கர்த்தருடைய கருளை செய்ய வல்லவர், ஹலேலூயா, அப்படியே உன்னை மாற்ற வல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தர்மியான மாலை வேளைக்காய் நன்றி. இந்த மாலை வேளையிலே நீர் கூறின வார்த்தைக்காய் நன்றி. ஒரு யோசேப்பை குறித்தப்பா நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யோசேப்பு போல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள உதவிச்சு இந்த மாலை வேளை ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மனமாறி நீதி உள்ளவர்களாய் காணப்பட உதவிச்சு உடைய நாமத்தை மகிமப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில்.